முக்கியமான உணவுப் பொருளின் விலையில் ஏற்பட்ட திடீர் அதிகரிப்பு. பிரான்சின் பிரதான உணவுப் பொருட்களில் ஒன்றான பாலின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் உயர்ந்து வரும் மூலப்பொருட்கள் மற்றும் எரிசக்தி ஆகியவை பேக்கரி உற்பத்திகளின் விலையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பால் உள்ளிட்ட பொருட்களின் விலையை அதிகரிப்பதாக பேக்கரி மற்றும் பேஸ்ட்ரியின் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் பிரான்சின் பான் ஒன்றின் விற்பனை விலை சராசரியாக 93% காணப்பட்டுள்ளது. அதற்கமைய பிரான்சில் தற்போது அதிகம் பெறுமதியான உணவுப் பொருட்களில் ஒன்றாக பான் மாறி வருவதாக இன்சி தெரிவித்துள்ளது. கடந்த வாரங்களுடன் ஒப்பிடும்போது தற்போது பானின் விலை 6% அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. எனினும் பிரான்சில் உயர்ந்து வரும் ஏனையவற்றுடன் ஒப்பிடும்போது பேக்கரி உற்பத்திகள் ஓரளவில் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது என பேக்கரி பேஸ்ட்ரியின் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். பேக்கரி பொருட்களின் விலைகளை அதிகரிக்க வேண்டுமானால் 30% அதிகரிக்க வேண்டிய தேவை உள்ளது என அவர் கூறியுள்ளார். கோதுமை, எரிசக்தி, மூலப்பொருட்கள், பொதியிடல் உள்ளிட்ட அனைத்து வகையான கட்டணங்களும் அதிகரித்துள்ளதனை கருத்திற் கொண்டு விலைகளில் மாற்றம் மேற்கொள்ளப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார்.